ஜெகத்குருவே சரணம். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் எதிரி நாட்டு படைக்கும் ஆங்கிலேயருக்கும் எதிராக போரிட்டு கொண்டு வந்தார். அவங்களுக்கு எதுக்குமே அடிபணியில். இந்த சூழ்நிலையில் அந்த எதிரி நாட்டு படையும் ஆங்கிலேயரும் சேர்ந்து அந்த அரசனை கொன்று விடுகிறார்கள். ராஜா இறந்து போகிறார். ராணி இந்த விஷயம் தெரிந்து அங்கே வந்து பார்த்து ரொம்ப கதறி துடித்து அழறாங்க. இந்த மாதிரி நம்ம அரசனை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிரி நாட்டு படை என்ன பிளான் பண்ணுறாங்க, எப்படியும் அந்த ராணியையும் கொன்று விட வேண்டும், அப்போ தான் முழுமையாக அந்த நாட்டை ஆக்கிரமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராணியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை தெரிந்து கொண்ட அந்த ராணி என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்து ஒரு குதிரையின் மீது ஏறி தப்பித்து செல்கிறார். அப்படி அவங்க போகிறதை அறிந்த இந்த எதிரி நாட்டு படையும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த குதிரையின் காலடி தடங்களை அடிப்படையாக வைத்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. இந்த ராணி ஒரு காட்டு வழியாக, ஒரு ஈச்சங்காடு இருக்கிறது, அந்த காட்டு வழியாக சென்று கொண்டே இருக்கிறார். நீண்ட நேரமாக இவங்க பிரயாணம் பண்ணதால் இவங்களுக்கு களைப்பு ஏற்பட்டு விடுகிறது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு திருமணமாகாத கன்னிப்பெண் ஒருவர் வந்து ஆடு மாடுகளை வைத்து மேய்த்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல இவர்கள் வந்து அந்த குதிரையை நிறுத்துகிறார்கள். நிறுத்தி அந்த பெண் கிட்ட வந்து கொஞ்சம் தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அந்த ராணி தெரிந்து கொள்கிறார், இந்த பெண் வந்து நம்மை காட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது. இந்த பெண்ணும் என்ன அவங்க கிட்ட சொல்கிறாங்கன்னா, அம்மா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நிச்சயமாக உங்களை வந்து எதிரி நாட்டு படைக்கிட்ட நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்பி என்ன பண்ணுறாங்க, இந்த ராணியார் அந்த குதிரையை எடுத்து சென்று விடுகிறார்கள். இந்த பெண்ணும் என்ன பண்ணுறாங்க, அந்த குதிரை காலடித்தாலும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னிடம் இருந்த அந்த கால்நடைகளை வைத்து அந்த காலடித்தடங்களை அழித்து விடுகிறார். எதிரி நாட்டு படைகள் வருகிறது, இந்த பெண்ணை பார்க்கிறார்கள். அதற்கு மேலே அந்த காலடி தடங்கள் இல்லை அப்படின்னு உடனே அந்த பெண் கிட்ட கேட்குறாங்க, இங்கே வந்த குதிரையில் வந்த ஒரு பெண்மணி எங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பெண் சொல்கிறார், எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு அவர்கள் எங்கு சென்றிருக்கிறார்கள் என்ற உண்மையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லி தான் ஆகணுன்றாங்க. இல்லை நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன், அவர்களை காட்டித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எதிரி நாட்டு படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வாளை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணின் ஒரு கையை வெட்டுகிறார்கள். இப்போவாது சொல்ல உண்மையை, எங்கே போயிருக்காங்க அந்த அம்மா இந்த பக்கம் வந்தவங்கன்னு கேட்குறாங்க. நிச்சயமாக இப்பொழுதும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க. மீண்டும் இன்னொரு கையை வெட்டுகிறார்கள், அப்போதும் சொல்லவில்லை. இரண்டு கால்களையும் வெட்டுகிறார்கள், அப்போதும் அவர்கள் சொல்லவில்லை. அப்படியே மரணம் அடைந்து விடுகிறார்கள். அதன் பிறகு வந்து சில பல வருடங்கள் கழித்து அந்த சென்ற ராணி மீண்டும் வருகிறார். அந்த இடத்தில் ஆட்சி அமைக்கிறார். அந்த காட்டிற்கு வருகிறார். அங்கே பார்த்து இந்த இடத்தில் இருந்து அந்த பெண் யார் என்று விசாரிக்கிறார். அந்த பெண்ணினுடைய பெயர் உடையாள் என்று சொல்கிறார்கள். உடனே அந்த பெண்ணின் நினைவாக அந்த பெண்ணுக்கு தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த இடத்தில் ஒரு ஆலயத்தை எழுப்புகிறார். நீதி தவறாமல் அந்த இடத்தில் இருந்து அந்த பெண்ணை என்றென்றும் நாம் வணங்க வேண்டும் என்று அந்த பெண்ணிற்கு வெட்டுடையார் காளியம்மன் என்கின்ற ஒரு ஆலயத்தை அந்த இடத்தில் நிறுவுகிறார். தன்னுடைய திருமணத்திற்கு கொடுத்த வைர மாலையை அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த வெட்டுடையார் காளியம்மனுக்கு அணிவிக்கிறார். இந்த அரசி யார்னா, வீரமங்கை வேலு நாச்சியார். அந்த அரசர் யாருன்னு பார்த்தா முத்து வடுகநாதர். இதுதாங்க கதை. அந்த வெட்டுடையால் காளி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, வெட்டுடையார் காளியம்மன் கோவில், அவங்க எப்படின்னா நீதி நெறி தவறாதவர். நீதியாக சென்று எனக்கு நீதி வேண்டும், எனக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு அவங்க கிட்டே போயிட்டு நம்ம பிரார்த்திக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நீதியையும் நியாயத்தையும் பெற்றுத்தருவாராம். அந்த அளவுக்கு மிக பிரசித்தி பெற்ற காளியம்மன். அவங்க எந்த இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, சிவகங்கை மாவட்டத்தில் கொல்லங்குடி அரியாக்குறிச்சி என்கின்ற இடத்தில் அவர்களுடைய ஆலயம் இருக்கிறது. கொல்லங்குடி காளியம்மன் கோயில் என்று இவரை சொல்கிறார்கள். சரி, இந்த கதைக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இந்த பதிவுக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த கதை இதோடு நிறுத்தி இதோடு கேட்டு வச்சுக்கோங்க. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த இடத்திற்கு நான் வருகிறேன். மாதவனுடைய சந்திப்பு. இதுவும் வேகமாக சொல்லிடலாம். சென்னை ஏர்போர்ட், மலேசியாவிலேருந்து நானும் இன்னொரு நண்பரும் வந்திருக்கோம். சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிராஸ் பண்ணி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்காக வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். என்னுடன் வந்த அந்த அன்பு நெஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் அந்த இடத்தில் காத்திருக்கிறேன். பல்வேறு நபர்கள் அந்த இடத்தில் கிராஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போயிட்டு இருக்காங்க. நான் அந்த இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். அந்த கூட்டத்திலிருந்து ஒரு நபர் என்னை நோக்கி வருகிறார். ஒரு இளைஞர் வந்து என்கிட்ட கையை கொடுத்துட்டு, சார் நீங்கள் தானே சார் சரவணன் சார் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, நான் தான் சரவணன் அப்படின்னு சொல்கிறேன். சார், உங்களுடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனல் நாங்கள் நிறையா பார்த்துட்ருக்கோம். ராயரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். நான் மட்டும் பக்தன் இல்லை, என்னுடைய பாட்டி பக்தையாக இருக்காங்க, என் அம்மா பக்தராக இருக்காங்க, எங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்து ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தராக இருக்காங்க, உங்களுடைய வீடியோக்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை குலுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறேன். இது வந்து ரெண்டாவது நிகழ்வு. இந்த ரெண்டாவது நிகழ்வும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக திரு சுதாகர் மற்றும் திரு தனிவேல் இரண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள். குருராஜனுடைய சேவைகள் நிறையா செய்திருக்கிறாங்க. ஒரு ஆலயத்தினுடைய, ஒரு மடத்தினுடைய கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள். ஆராதனை தோறும் மந்திராலயத்திற்கு விசிட் பண்ணுவாங்க, ராயரை தரிசனம் பண்ணுவாங்க. நிறைய ராயருக்கான கைங்கரியங்கள் அவரவர்கள் ஊரில் நடைபெறும் பொழுது முன்னின்று அதை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள், சேவையாற்றிருக்கிறார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நிகழ்ச்சி ஜெயா டிவியில் வருவதை அறிந்து 2010 என்னை நேரில் சந்திக்க நேராக புவனகிரியே வராங்க. புவனகிரியில் சந்திக்கிறோம், பேசுகிறோம், எங்கே இருக்கீங்க, வேலூரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நட்பு அந்த இடத்தில் உருவாகி அந்த நட்பானது தொடர்ந்து குருராஜர் தொடர்புடைய நிறைய விஷயங்களில் இன்று வரை அது தொடர்ந்து வருகிறது. அடுத்தபடியாக ஒரு நாள் இரவு 9 வாக்கு இருக்கும், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் சந்தித்த திரு மாதவன் அவர்களிடம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது.
அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டார், சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்டார். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி தம்பி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் நல்லா இருக்கேன் சார், பாட்டி தவறிட்டாங்க சார் அப்படின்னாரு. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து இறந்து போயிட்டாங்க, காலமாயிட்டாங்கன்னாரு. நான் என்னுடைய வருத்தங்களை அவர்கிட்ட தெரிவித்து கொண்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், சார் ஒரு சின்ன ஹெல்ப் சார், என்ன பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். சார் பாட்டி வந்து ரொம்ப வருஷமாக வந்து நம்ம ராயருடைய சிலையை வைத்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்கள தொடர்ந்து பூஜை பண்ண முடியல, அவங்க ஒரு தனி வீட்டில் இருந்தாங்க, எல்லாம் வெளியில் இருக்கோம், அந்த இடத்துல வந்து ரெகுலராக பூஜை நடந்துகிட்டு இருந்த இடம், இப்போ பூஜை பண்ணுறதுக்கு யாராலையும் முடியல சார், அதனால் இந்த ராயரை வந்து வேறு எங்கேயாவது அனுப்பி வைக்கணும் சார், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அவருடைய தாயார் உடனே இவர்கிட்ட அந்த ஃபோன் வாங்கி என்கிட்ட சொன்னாங்க, சார் ஆமாம் சார், ராயருடைய ரொம்ப பக்தியாக அந்த அம்மா இருந்தாங்க, அவருடைய பெயர் பகவதி அம்மாள், அவங்க வந்து அந்த வெட்டுடையார் காளியம்மன் அவர்கள் வந்து அருள்வாக்காக இவர்கிட்ட சொன்னதின் விளைவாகவே அந்த இடத்தில் ராகவேந்திரரை மகாபலிபுரம் சென்று சிலையாக வடித்து கொண்டு வந்து வீட்டில் வைத்து வழிபட்டு கொண்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு திடீர்னு ஒரு கொரியரில் வந்து ஒரு பார்சல் வந்தது, அந்த பார்சலை பிரித்து பார்த்தா அது மந்திராலயத்திலிருந்து அனுப்பப்பட்ட அக்ஷதை, அது எந்த வீட்டுக்கு போய் சேரணுன்னு தெரியல, இந்த வீட்டுக்கு வந்தது. இந்த மாதிரி பல்வேறு விதமான மகிமைகள், பல்வேறு விதமான அனுகிரகங்கள் ராகவேந்திர சுவாமிகளால் கிடைத்திருக்கிறது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், வெகு சாதாரண குடும்பமாக இருந்தோம், அந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய சிலை இந்த இடத்தில் வந்து என்னுடைய மாமியார், அதாவது அவங்க சொல்கிறாங்க அந்த பகவதி அம்மாள், அவர்கள் வணங்கப்பட்ட பிறகுதான் எங்களுடைய குடும்பம் முழு சுபிக்ஷமாகி ஒரு வளர்ச்சி அடைந்து உச்ச நிலைக்கு வந்தது சார், அவங்க ரொம்ப போற்றி பாதுகாத்து தினம் தினம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, அதை மாதிரி பூஜை பண்ணணும் ராயருக்கு, தினம் தினம் பூஜை பண்ணணும் ராகவேந்திர சுவாமிக்கு. நீங்கள் உங்களுக்கு யாருனா நல்லா தெரிஞ்சவங்க இருந்தால் இந்த மாதிரி தகவலை சொல்லுங்கள், உங்ககிட்ட சொன்னால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு தான் சார் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரிம்மா சரி ஓகே இருக்கட்டும், சரி சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு ஃபோனை வைத்து விடுகிறேன் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவரை 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கோம், முடிஞ்சு போது அதுக்கப்புறம் நான் என்னுடைய படுக்கைக்கு சென்று விடுகிறேன், தூங்கி விடுகிறேன். மிக சரியாக 1 மணிக்கு மேல் 1.5 மணி வாக்கில் எனக்கு வந்து ஒரு தொலைபேசி மறுபடியும் வருது. அது யார் பண்ணுறதுன்னா இந்த சுதாகர் கால் பண்ணுறாரு எனக்கு, திரு சுதாகர் அவர்கள் நண்பர். அவர் கால் பண்ணி என்ன பண்ணுறாரு, சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க நான் தூங்கிட்டேங்க, கொஞ்சம் சீக்கிரமாக இன்றைக்கி படுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே சார் தனிகவே லைனில் இருக்கார் சார், உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு கான் கால் போடுறாரு. கான் கால் போட்டு அவங்க எப்போவுமே இந்த ஆராதனை வருது, அதை தொடர்பாக சில பல விஷயங்களை என்னிடம் உரையாடி கொண்டிருந்தார்கள். காலங்கள் நேரங்கள் போயிட்டே இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வாக்கு இருக்கும், அந்த 3 மணி ஆகக்கூடிய சூழ்நிலை, ஏன் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேங்க, சரி ஒரு தகவல் உங்ககிட்ட சொல்லணும், நாளைக்கு நான் வந்து யூடியூப்பில் அந்த பதிவில் இதை போட போகிறேன். என்னென்னா இந்த கதையை நான் சொன்னேன், ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது திரு தனிகவேல் அவர்கள் என்ன பண்ணார், சார் அந்த சிலையை நீங்கள் எனக்கு கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டார். ஏன் சிலையை கொடுக்கறது கொடுக்க முடியாது கூடாது அப்படிங்கிறதுலாம் அந்த விதமான பவரோ அதிகாரமோ எனக்கு கிடையாதுங்க, இது வந்து ஒரு செய்தி, ஒரு தகவல், இதை சொல்ல சொல்லி என்கிட்ட சொன்னாங்க, அதை நான் வந்து நாளைக்கு சொல்ல போகிறேன், அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் நிச்சயமாக குருராஜரை வைத்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த தகவலை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்கிறேன், அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்கணுமோ அதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டேன். இது நடந்து முடிந்து விட்டு தான் இரவு. மறுநாள் நான் வந்து மாதவன் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவல் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாருங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தாராளமாக கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னு கேட்டால் தனிகவேல் அவர்கள் வந்து நிறைய வந்து அவர் ஆக்சுவலாக அவருடைய ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு பிடெக் பட்டதாரி, பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து ஒரு ரிப்போர்ட்டராக பணிபுரிந்திருந்தார். அடுத்து அம்பாள் உபாசகர், அம்பாளுக்காக நிறைய வந்து யாகங்கள் பூஜைகள் நிறைய செஞ்சுருக்காரு. ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தன், அதன் பிறகு அவர் அம்பாளுடைய உபாசகராக மாறினார். யாக குண்டங்கள் வைத்து யாகம் செய்வது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய நீட்சியாகத்தான் குருராஜனுடைய வருகை அந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் அவர்களிடம் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தேன். இந்த நிகழ்ச்சி இதோடு முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி திரு தனிகவேல் அவர்களை பற்றிய தகவல்கள் முழுமையும் திரு மாதவன் குடும்பத்தாரிடம் தெரிவித்தாகிவிட்டது. அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் கலந்தாலோசித்து குருராஜரை தருவதாக அனுப்பி வைப்பதாக ஒப்புக்கொண்டார்கள். இங்கே வந்து திரு சுதாகர் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் இவர்கிட்ட சொல்லிட்டோன்னே எந்த மாதிரி நாளில் போய் கொண்டுட்டு வரலான் போது அவர்கள் ஒரு நாளினை குறித்து சொன்னார்கள். சார் இந்த நாளில் போயிட்டு ராயர் அழைச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்கள், அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் தலைவர், அவர்கிட்ட இந்த தகவலை நான் ஷேர் பண்ணேன். அவரும் மிகுந்த சந்தோஷமடைந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வந்து நாம போய் எடுத்து வருவது, ராயரை அழைத்து வருவது அப்படிங்கிறத விட இந்த இடத்தில் நம்முடைய குருஜி ஸ்ரீ ராகவேந்திராச்சார் அவர்கள் முன்னின்று இந்த காரியங்களை செய்ய வேண்டும், இந்த வைபவத்தை நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அனுமதி கேட்டேன். குருஜி அவர்கள் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் நான் நிச்சயமாக வரேன் சார் அவனன் அப்படின்னு சொல்லிட்டாரு.
அப்புறம் நாம் குருஜி எல்லாரும் போனோம், நம்மளோட சேர்ந்து வந்து அந்த இடத்தில் குருராஜருக்கு ஒரு பாடல்களை பாடி அந்த இடத்தில் அவரை அழைத்து வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வடபழனியில் இருக்கக்கூடிய திரு முரளிகிருஷ்ணா அவர்கள் ஒரு அற்புதமான அன்பு நண்பர், கோயம்புத்தூரில் இருந்தார் அவர். அவர் வந்து ஒரு பாடகர், நிறைய மடங்களில் வந்து நிறையா குருராஜரை பற்றி பாடல்கள் பாடியிருக்கிறார். அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டார். இங்கே பாருங்கள், ராயர் எப்படி எப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கோத்துட்டு வரார் பாருங்கள். ஒரு நல்ல நாளும் வந்தது. நாங்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து இங்கேருந்து போனோம். முரளிகிருஷ்ணா அவர்களை அந்த இடத்துலேருந்து அழைத்து கொண்டு, குருஜி அவர்களை அழைத்து கொண்டு வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றோம். அவங்க இல்லத்துக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா குருஜி நேராக அந்த வீட்டிற்கு சென்று அமர்ந்தார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார் எல்லாரும் வந்து நின்னாங்க. அவருடைய கேள்வி, ஒன்று செய்கிறோன்னா ஏதோ சும்மா போயிட்டு சும்மா வர்றது அப்படி கிடையாது. அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம் எல்லாமே அந்த இடத்தில் ஆன் தி ஸ்பாட் அவருடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருந்தார் நம்முடைய குருஜி அவர்கள். எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணார், இந்த சிலை யார், இந்த சிலை எப்போ பண்ணீங்க, இந்த சிலை யார் வழிபட்டிருந்தது, அவங்க எங்கே, இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு, இந்த அவங்க இல்லை இப்போ, அவங்களுடைய மகன்கள் மகள்கள் யாரெல்லாம் இருந்தால் இங்கே வாங்க, இந்த ராயருடைய சிலையை, திருவுருவச் சிலையை உங்களுக்கு கொடுக்க சம்மதமா அப்படின்னு அவங்க கேட்குறாருங்க. அவங்கக்கிட்ட அவங்க எல்லாம் எங்களுக்கு முழு சம்மதம் நாங்கள் தரோம் அப்படின்னோடனே, சரி இந்த சிலையை வாங்க போகிறது யார் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாரு. வாங்க போகிறதுன்னு எடுத்துகிட்டு போகிறது, கையால் வாங்கி அவரை குருராஜரை அழைத்து போவது யார் அப்படின்னு கேட்குறாரு. திரு தணிகவேல் அவர்கள் வந்து நின்னார். அவர்கிட்ட கேட்டார், இந்த ராயருடைய திருவுருவச் சிலை உங்கள் இல்லத்திற்கு வருவது உங்களுக்கு சந்தோஷம் தானே உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. மகிழ்ச்சி, எப்படி நீ ஒத்துக்கிற அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் அவருடைய பக்தர், எனக்கு வேணும் சுவாமி அப்படின்னு சொன்னார். சரி, ரொம்ப சந்தோஷம், தினம் நல்லபடியாக பூஜை பண்ணுங்கள். உங்கள் ரெண்டு பேருக்கு ஒன்று சொல்கிறேன், ராயருடைய சிலை இந்த இடத்திலிருந்து போகிறாரு, கிளம்புறாரு, அதே மாதிரி குருராஜர் உங்களுடைய வீட்டுக்கு வராரு. நீங்கள் இதனால் எனக்கு ஒரு நல்லது நடந்தது, எனக்கு ஒரு கெட்டது நடந்தது, எனக்கு ஒரு தீமை நடந்தது அப்படிங்கிற எந்த விதமான ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, எது நடந்தாலும் அவரே தான் சரணாகதின்னு இருக்கணும், இங்கேருந்து நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க, எல்லாம் அவருடைய அருள் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு தரப்பினருக்கும் அவருடைய கருத்துக்களை அந்த இடத்துல சொல்கிறாருங்க குரு. சொன்னோன்னு அவர்களை முழு சம்மதம் தெரிவித்து விட்டு, இவரும் முழு மனமும் வந்து குருராஜரை அழைத்து செல்வதற்கு தயாராக அந்த விக்கிரகங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார். குருஜிக்கு பாத பூஜை பண்ணாங்க அந்த இடத்துல. குருஜி அனைவரையும் ஆசிர்வதித்தார். நம்முடைய மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய திருவுருவச் சிலை, அவர் முன்கூட்டியே திட்டமிட்டு சில பல அன்பு நெஞ்சங்களை ஒரு கூட்டாக அந்த இடத்தில் அனுப்பி வைத்தார். நான் ஒரு ஆள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரு சுதாகர் அவர்கள், அதுக்கப்புறம் திரு தனியவேல் மூன்று, அதுக்கப்புறம் திரு குரு ஸ்டாலின் அவர்கள் ராயருடைய அத்தியந்த பக்தர், அதுக்கப்புறம் அந்த டிராவல்ஸ் கொண்டு வந்த செந்தில் அவர்கள், இவரும் ராகவேந்திரருடைய ஒரு அத்தியந்த பக்தர், தீவிர பக்தர். ராயர்னா முதன்மையான பணி அப்படின்னா அந்த இடத்துக்கு போகக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அந்த இடத்துக்கு வரவழைத்து குருராஜரை அந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வண்ணாரப்பேட்டையிலிருந்து அந்த வாகனம் நேராக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணமங்கலம் என்கின்ற ஊரில் உள்ள அம்மாபாளையம் என்கின்ற ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்கு பிறகு அந்த வாகனம் அந்த அம்மாபாளையம் அந்த கிராமத்திற்குள் நுழைந்தது. அங்கே போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்தினோம். அங்கேருந்து அவங்க வீட்டுக்கிட்ட போனோம். அங்கேருந்து ராயரை அழைத்து கொண்டு அவருடைய இல்லத்திலே தனியாக ஒரு இடத்தை அமைத்திருந்தார் திரு தனியவேல் அவர்கள். அங்கே அவருடைய தம்பி ஒருவர் வந்தார், கூட ஹெல்ப் பண்ணி ராயரை அன்போடு ஆசையோடு அந்த இடத்திற்கு அழைத்து சென்று அவரை ஒரு இடத்தில் சிம்மாசனத்தில் அமர வைத்தோம். அவருக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அவருக்கு வணக்கம் செலுத்தி விட்டு எல்லாரும் அந்த இடத்திலிருந்து அவருடைய வீட்டிலிருந்து அந்த அறையிலிருந்து வெளியில் வரும்பொழுது மழை பெய்து அந்த இடம் ஈரமாக இருந்தது. 2-3 துளிகள் நம் மேல் வந்து மழையாக பொழிந்தது. இதுதாங்க நடந்தது. இதனுடைய ஒரு இன்னும் இன்டெப்தான ஒரு விளக்கங்கள் அது எல்லாமே வந்து அடுத்த பதிவில் நிச்சயமாக படங்களுடன் நான் அதனை தருகிறேன். அடுத்த பதிவில் இதை பற்றி மேலும் ஆய்வு செய்வோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ராயர் எப்படி கொண்டு வந்து மக்களை சேர்க்கிறார், ஆட்களை சேர்க்கிறார், இது நடக்க போது இப்படி செய்ய போகணும்னு சொல்லிட்டு பல வருடங்களுக்கு முன்னாலேயே அதற்குண்டான நிகழ்வுகளை முன்கூட்டியே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நாம் படங்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம்.